அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்து மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சற்று வந்து ஸோ தகவல் வந்து வெளியாகி இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து ஸோ வெளியாக போகுது. யாருக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க, சீர் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணால் எடுத்திருக்காங்க அப்படின்னு வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரிசல்ட்டில் ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா, இந்த ஜியோ உத்தரவுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் எல்லாருமே ஒரு பெரிய டவுட்டும் இருக்குது. இருந்தாலும் இன்னொரு எல்லாருமே தகுதியான தான் ஸோ எடுத்திருக்காங்களா, நேர்மையாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து எல்லாருக்குமே பெரிய டவுட்டும் இருக்குது. இதில் வந்து செலக்ட் ஆகிடுறீங்க அவங்களுக்கு வந்து ஸோ நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம், அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடுது. இந்த செலக்ட் ஆகாமல் இருக்காங்க இல்லையா, ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போனவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து எல்லாருமே தகுதியான தான் எடுத்திருக்காங்களா, நேர்மையாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து ஸோ எல்லாருக்குமே பெரிய டவுட் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நேர்மையாக தான் எப்படி எடுத்திருக்காங்க, தகுதியாக வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு ஸோ வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் இல்லையா. அதுக்கான ரிசல்ட்டு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரியாக வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கும் வெளியாக போது யாருக்கு வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னா இந்த கள்ளக்குறிச்சி தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து ஸோ மாட்டோரே அப்டேட் ஆகும் அப்படின்னு சற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வந்து ஸோ வெளியாகிருக்கு. அதனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து நைட்டுக்குள்ளே ஒரு மாடத்தில் அப்டேட் வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க. இந்த ரிசல்ட்டில் ஸோ இந்த ஜியோ உத்தரவு அந்த ரிசல்ட்டை வந்து ஜியோ உத்தரவுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு வந்து எல்லாருமே ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கு இல்லையா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸோ கேட்டுகிட்டும் இருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஜியோ உத்தரவுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜியோ உத்தரவு இன்னும் வந்து ஒரு 10 days இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அப்டேட் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னா ஸோ அப்டேட் பண்ணிடுவாங்க. எதனால் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாதத்தை அப்டேட் பண்ணால் கூட ஒரு 2 days ஒரு 2 மாதத்தை அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சொல்லிடுறோம் இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்தாலும் வந்து அப்டேட் பண்ணுறாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் வந்து இந்த ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஸோ வந்து ஸ்விட்ச்சோ உத்தரவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் அதுக்குள்ளே வந்து அப்டேட் பண்ணல அப்படின்னா இன்னும் வந்து 1 month வந்து எக்ஸாம் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் ஜோ அது கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர ஸோ வேறு எந்த பிரச்சனை வந்து இல்லை. இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கும் ஸோ அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து எல்லாருமே எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும், கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.